10,000 பேர் சைனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் வந்தா இது ஒரு குளோபல் பேண்டமிக்கா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐசோலேட் பண்ணிக்கோங்க உங்களையே. ஃபர்ஸ்ட் கிளென்லினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ ஐயோ கொரோனா வைரஸ் வந்தா நான் செத்துருவேன் கிடையாது. பட் திஸ் கொரோனா வைரஸ் கேன் ஆல்சோ கெட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஏ சிம்டமேட்டிக் பேஷண்ட். ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் கொரோனா வைரஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் அ மெடிக்கேஷன். திஸ் இஸ் டாக்டர் பாலாஜி ஹியர். I am basically a pharmacologist, a physician, as well as a research scientist, and currently the head of our organization, actually a contract research organization, where we do drug research. So there are a lot of news about this coronavirus of late. People are all in panic. Everybody is calling that is an endemic, there is a pandemic coming. The globally, it is going to affect all the countries. So what is this coronavirus all about? And how can we stop spreading this coronavirus? On how can we treat this coronavirus or prevent this coronavirus? What is coronavirus? Coronavirus ingirathu already namakku therinja virus dhaan. 10 varshathukku munnadi SARS appdinu oru disease vandhathu, adhu because of coronavirus. First China la vandhathu, Brazil la vandhathu. Adhe mari MERS, Middle East Respiratory Syndrome, adhuvum coronavirus nala dhaan vandhathu. So ippa latest ah novel coronavirus சைனாலேருந்து ஃபர்ஸ்ட் கேஸ் டிசம்பர் 31, 2019 இட் ஹஸ் கம் ஃப்ரம் அ பிளேஸ் தட் இஸ் கால்டு வூஹான். ஸோ த அதர் நேம் ஆஃப் கொரோனா வைரஸ் விச் இஸ் நவ் ரீசன்ட்லி கம் இஸ் வூஹான் நிமோனியா வைரஸ். ஸோ இது எப்படி பேசிக்காக இது எப்படி வந்தது, சைனாவில் எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு? தெர் இஸ் அ பிளேஸ் தட் இஸ் கால்டு வூஹான் இன் சைனா, விச் இஸ் மெயின்லி ஃபேமஸ் ஃபார் மார்க்கெட், சீ ஃபுட் மார்க்கெட். So this coronavirus usually spreads from bats, mainly wild bats. So in the market la enna pandranga kaat lende animals la vande idu panni they stake it in the market and they sell it either live or dead. So in the mari market la vela senjavangalla author and the animals lende you handle pannumbodhu animals handle pannumbodhu cutting the animals respiratory tract vaya avarku first affect aayi அதன் மூலிமா ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட். ஹியூமன் டு ஹியூமன் கான்டாக்ட்னா எப்படி, ஒருத்தர் இப்போ உங்கள் மூக்கில் வந்து சளி இருக்குது, காமன் கோல்டு இருக்குது பிகாஸ் ஆஃப் கொரோனா வைரஸ். யூஸ்வல் சிம்டம்ஸ் ஆஃப் திஸ் கொரோனா வைரஸ் இஸ் ரெஸ்பிரேட்டரி ஃப்ளூ, ஒரு காமன் கோல்டு, ஒரு ரன்னிங் நோஸ், ஒரு ஹெட்ஏக், ஒரு ஃபெட்டிக், ஒரு ஜுரம். அப்படி அந்த ஒருத்தருக்கு வந்ததுனால அவர் நாலு பேர்கிட்ட பேசும்போது, தொட்டு பேசும்போது, இல்லைனா அவர் வந்து பேசும்போது தும்பினா அந்த மாதிரி அவர்கிட்டேருந்து பரவி எல்லார்கிட்டேருந்தும் ஒருத்தர் ஒருத்தராக பரவி இப்போ கிட்டத்தட்ட 10,000 பேர் சைனாவில் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ WHO என்ன பண்ணிருக்கு, இதனால ஒரு அலர்ட் மெசேஜ் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கொடுத்து சைனாவில் இது ஒரு எண்டமிக்கா இருக்கு, இது வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்குலாம் வந்தால் இது ஒரு குளோபல் பேண்டமிக்கா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால இதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம், இதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து சைனாலேருந்து டிராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸை வந்து ஏர்போர்ட்ல ஸ்கிரீனிங் பண்ணணும், வெளியில போயிட்டு வந்தா கை அலம்பணும், எதையும் தொடக்கூடாது, ஏதாவது ஒன்று தொட்டா உடனே கை அலம்பணும், சோப் போட்டு கை அலம்பணும். ஏன்னா இது வந்து நீங்க வந்து ஒருத்தர் வந்து பக்கத்துல இருக்கிறவர் வந்து காமன் கோல்டு இருக்கலாம், அவர் வந்து தும்பிட்டு இப்படி கையை வச்சுட்டு உங்களுக்கு கை கொடுக்கலாம், நீ கை கொடுக்கும் போது உங்களுக்கு அந்த கையில படும் போது நீங்க திருப்பி அதை மூக்கில் எடுத்துட்டு போய் வைக்கலாம், அப்ப உங்க நீங்க அஃபெக்ட் ஆகலாம். ஸோ ஜென்ரல் ப்ரிகாஷனரி மெசேஜ், ஹவு டு ஸ்டே கிளீன், வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ், டு நாட் யூஸ் அதர்ஸ் டவல்ஸ் ஆர் கர்ச்சீஃப்ஸ் whenever you are traveling. ஒரு க்ரௌடட் பிளேஸ்ல டிராவல் பண்ணும்போது மாஸ்க் போட்டுட்டு டிராவல் பண்ணுங்க. மாஸ்க் போட்டா வராதா, மாஸ்க் போட்டா வரலாம், பட் ஒரு ப்ரிகாஷன், போடாம இருக்கிறதுக்கு போட்டு இருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ சார் இது வந்துருச்சு, இப்போ என்ன பண்றது, எனக்கு திடீர்னு காமன் கோல்டு இருக்கு, ஒரு மாதிரி சளியா இருக்குது, இரும்பலா இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் போய் ஒரு டாக்டர் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு நெஞ்சு சளியா இருக்கு, ஒரு ரன்னிங் நோஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த டாக்டர் எக்ஸாமின் பண்ண அப்புறம் ஐசோலேட் பண்ணிக்கோங்க உங்களையே. ஸோ குவாரண்டைன் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் டு ப்ரிவெண்ட் த ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ். ஸோ ரைட் நவ் தெர் இஸ் அ ப்ரோக்ராம் கோயிங் ஆன் இன் மெட்ராஸ் GH, ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். ரீசெண்டாக இப்போ ஒரு டிராவலர் சைனாலேருந்து வந்த ஒரு உமன் டிராவலர் ஃப்ரம் க்ரோம்பெட், தே ஹவ் பீன் அட்வைஸ் டு பி ஐசோலேட்டட் ஃபார் 28 days இன் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். ஸோ உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணவும், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும், கொரோனா வைரஸ் சான்ஸ் இருக்கு, யாரான வெளியில சைனா போயிட்டு வந்தவங்க
இல்லைனா வேறு நாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க, ஏரோப்ளைனில் போயிட்டு வந்தவங்களுக்கு நிறையா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் இப்போ எங்களுக்கு இது வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் வீட்டில்? ஃபஸ்ட்டு, கிளென்லினஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கையை வாஷ் பண்ணுங்கள், கால் வாஷ் பண்ணுங்கள். இப்போ வெளியில் போயிட்டு வரீங்களா, அந்த ட்ரெஸ்ஸை துவைக்க போடுங்க, திருப்பி அதே ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணாதீங்க. ஈவன் ஃபார் டாக்டர்ஸ், ஆல் டாக்டர்ஸ் வேர் டை அந்த சி பேஷன்ஸ் இந்த கிளினிக். ஒரு டையை ஒரு நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணாதீங்க, புது டை யூஸ் பண்ணுங்க. கோட்டா, கோட்டை வாஷ் பண்ணி போடுங்க, லாண்ட்ரிக்கு அனுப்புங்க கோட்டை. ஸோ எவ்ரி திங் ஷுட் பி நீட். அதே மாதிரி வீட்டில் சுத்தமாக இருங்க. குழந்தைங்களுக்குலாம் வந்து விளையாட்டு வெளியில் விளையாட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க கை காலெல்லாம் அலம்பி விடுங்க சோப் போட்டு. ஆல்கஹால் ஸ்வாப்ஸ் யூஸ் பண்ணலாம் கையை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது சும்மா இப்படி வாஷ் பண்ணி டேப்பில் காட்டுறது பெருசு இல்லை. யூ ஷுட் வாஷ் நைஸ்லி, யூ ஷுட் வாஷ் யுவர் நெயில்ஸ், யூ ஷுட் வாஷ் யுவர் ஃபிங்கர்ஸ், யூ ஷுட் வாஷ் யுவர் லெக். எவ்ரி திங் ஷுட் பி டேக்கன் கேர். ரெண்டாவது, இதுக்கு எதாவது மாத்திரை இருக்கா, மருந்து இருக்கா? நார்மலாக ஒரு டெங்கு ஜுரம் வருது, ஒரு சார்ஸ், ஒரு காமன் கோல்டு வருது, இல்லைனா ஒரு சார்ஸ், ஒரு மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து கொரோனா வைரஸ்னால வருது, இல்லைனா ஒரு இன்ஃப்ளூயன்சா இன்ஃபெக்ஷன் வருது. எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறோம்? ஃபீவர் இருந்தால் சிம்டமேட்டிக் ரிலீஃப் பேராசிட்டமால் கொடுக்குறாங்க. ஒரு காமன் கோல்டு இருந்தால் அதுக்கு ஏற்ற மெடிக்கேஷன், சூடு தண்ணி குடிக்கணும், காய்ச்சி குடிக்கணும் தண்ணியை, இதெல்லாம் தான். பட் தேர் ஆர் சம் சொல்யூஷன்ஸ் டு ப்ரிவென்ட் இட். இப்போ எப்படி டெங்குக்கு வந்து நம்ம வந்து பப்பாயா லீவ்ஸ் அரைச்சி அந்த ஜூஸை குடிச்சா டெங்குவில் பிளேட்லெட் குறையாமல் இருக்கோ, அதே மாதிரி இந்த கொரோனா வைரஸுக்கும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் ஜிஞ்சர். ஜிஞ்சர் அப்படிங்கிறது வந்து இஞ்சி. இது வந்து ரொம்ப ரொம்ப எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் பாடி இம்யூனிட்டி. இதில் மெயினாக என்ன ஆகுது, இந்த கொரோனா வைரஸில் மூணு சிஸ்டம் தான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. ஒன்று உங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இன்னொன்று உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம், மூணாவது உங்களோட கிட்னி. அக்யூட் கிட்னி ஃபெயிலியர்னால தான் பேஷண்ட்டு செத்து போகிறாங்க. இந்த டிசீஸில் மார்ட்டாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 3% மார்ட்டாலிட்டி, அதுவே சார்ஸில் வந்து 30% மார்ட்டாலிட்டி. ஸோ ஐயோ கொரோனா வைரஸ் வந்தால் நான் செத்துருவேன், கிடையாது. கொரோனா வைரஸ் வந்தால் உடம்பு சரியில்லாமல் போகும், அதை சரி பண்ணலாம். அதே மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் வழிகள் சொல்கிறேன். ஸோ ஜிஞ்சர், ரா ஜிஞ்சர், அதுதான் என்ன, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஜிஞ்சர். அது வந்து வீட்டில் வச்சா அதை அப்படியே காஞ்சி போயிடும் ஜிஞ்சர். அதில் ஒன்றுமே இது கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சரை நல்லா ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிடலாம். இட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் WBC கவுண்ட்ஸ் இன் த பாடி, இட் கீப்ஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம் அப். செகண்ட், கார்லிக். கார்லிக் எப்படி சார் சாப்பிட முடியும்? கார்லிக்கை நாங்கள் சாம்பாரில் போட்டு சாப்பிட்றோம், கீரையில் போட்டு சாப்பிட்றோம், நோ. இந்த கார்லிக்கை பூண்டை அப்படியே உரிச்சிட்டு அதை வந்து சுடு தண்ணியில் வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை வேக வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு 100 ml டெய்லி வீட்டில் இருக்கிறவங்க காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, ஒன்றுமே ஆகாது. பிகாஸ் திஸ் கார்லிக் டைரக்ட்லி கோஸ் அண்ட் ஆக்ட்ஸ் அகேன்ஸ்ட் த கொரோனா வைரஸ். தெர் ஆர் எவிடென்சஸ் ஃபார் தட். ஸோ வைரல் டிசீஸ்க்கு இந்த கார்லிக் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். மூணாவது, நம்ம ஊர் வந்து ஹாட் கிளைமேட், இந்தியாவே ஹாட் கிளைமேட். இந்த எப்பயுமே ஒரு வைரஸ் வந்து எங்கே நிறையா ஸ்ப்ரெட் ஆகும்னா கோல்டு கண்ட்ரீஸில் தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பயப்படாதீங்க, ஸ்ப்ரெட் ஆகாது, தைரியமாக இருங்க. அதே மாதிரி மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் எப்பயுமே அந்த மாஸ்க்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க. இப்போ வெளியில் போகிறீங்களா, ஒரு பஸ்ஸில் போகிறீங்களா, ஒரு க்ரௌடட் பிளேஸுக்கு போகிறீங்களா, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். நீங்களே அந்த மாஸ்கில் வந்து அந்த வேர்வை தங்க தங்க இன்னும் நிறையா இன்ஃபெக்ஷன் ஆகும். கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிட்டு அந்த மாஸ்க்கை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. நாலு, சரி நல்லாமோ சொல்கிறாங்க சார் கொரோனா வைரஸ் வந்துட்டா வெளியிலேயே போகக்கூடாது, எல்லாருக்கும் வந்துடும், ஒரே நாளில் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்டெண்ட் பண்ணிடும், நோ. ஃபஸ்ட்டு ஃபியரை ஸ்டாப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நார்மலாக வந்து வர்ற வைரஸ் தான். இதுக்கு இன்னொன்றும் சொல்கிறாங்க, இது வந்து அனிமல்ஸ்லேருந்து தான் வரல சார், இது ஹியூமன் டு ஹியூமன் ஸ்ப்ரெட் அப்படின்றாங்க. வூஹான் ஒரு பிளேஸில் தானே வந்ததுன்னு நானே சொன்னேன். ஸோ அதனால தான் நான் பேர் சொன்னேன் வூஹன் நிமோனியா அப்படின்னு. சைனாவில் ஒரு பெரிய லெபார்ட்டரியில் வைரலஜி டெஸ்டிங் நடந்துட்டு இருக்குது இந்த கொரோனா வைரஸ் பற்றி 3 வருஷமா 4 வருஷமா. அங்கேருந்து கூட லீக் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. நம்ம எதுவுமே ப்ரூவ் பண்ணாமல் மட்டும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. எப்படி வந்தது, ஏது வந்தது அப்படிங்கிறதுக்கு நான் கொடுத்த எவிடன்ஸ் வந்து இட் ஷுட் ஹவ் கம் ஃப்ரம் பேட்ஸ் வேர் தே ஹேண்டில் த மீட். ஸோ பாம்பு கறி வந்து ஹேண்டில் பண்ணும் போது வந்தது அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இதுக்கு வேற என்ன சார் பண்ணலாம், ஏதாவது இருக்கா, சொல்யூஷன்ஸ் இருக்கா, ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? பண்ணலாம். நிறையா தண்ணியும் குடிக்கணும் டெய்லி. எப்பயுமே ஒரு ஃபீவர் வந்தாலே, ஒரு வைரல் ஃபீவர் வந்தாலே நீங்கள் நிறையா தண்ணி குடிக்க குடிக்க உங்கள் யூரின்ல அந்த வைரஸ் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட்.
கொரோனா வைரஸ் எப்போ ஸ்ப்ரெட் ஆகும்னா, ஒரு உண்மையான ஒரு கொரோனா வைரஸ் பேஷண்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி, அவங்க ஆல்ரெடி நியூமோனியா இருக்குது, அவங்க தும்புறான், அவங்க கூட நீங்கள் பேசுகிறீங்க பழகிறீங்க, அப்போ தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏன் இந்த கொரோனா வைரஸ் ரொம்ப ஒரு பீதியை கலப்பிருக்குது, ஒய் இட் இஸ் ஃபெல்ட் தட் இஸ் டேஞ்சரஸ், ஏன்னா மற்ற வைரஸ் வந்து எப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து ஃபீவர் இருக்குது, காய்ச்சல் இருக்குது, இரும்பல் இருக்குது, சளி இருக்குது, நீங்கள் போய் பழகிறீங்க, ஸோ அதனால் அவங்கக்கிட்டேருந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அது வந்து சிம்டமேட்டிக் பர்சன்லேருந்து ஒரு நார்மல் ஹெல்தி பர்சனுக்கு இட் கெட்ஸ் டிரான்ஸ்மிட்டட். பட் திஸ் கொரோனா வைரஸ் கேன் ஆல்சோ கெட் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட். அப்போனா என்ன சார் ஏசிம்டமேட்டிக் அப்படின்னா, சிம்டம்ஸே இருக்காது, நல்லா இருப்பான், என் கூட வேலை செய்கிறவன், என் கூட பேசிகிட்டு இருப்பான், நல்லா இருப்பான், ஆனால் வைரஸ் வந்து உள்ளே இருக்கலாம், அவனோட ரெஸ்பிரேட்டரி இதுலேருந்து கூட, சொல்யூஷன்ஸ்லேருந்து கூட, உங்களுக்கு ட்ராக்லேருந்து வர ட்ராப்லெட்ஸ்லேருந்து கூட இட் கேன் டிரான்ஸ்மிட். அவன் பேச்சு பேசும்போது எச்சம் மேலே தெளிக்கும், உங்கள் அந்த எச்சம் வந்து கண்ணில் படலாம், அதுலேருந்து கூட வரலாம், இல்லைனா கீழே யாரான எச்சை துப்பி வச்சிருக்கலாம், அதை நீங்கள் மிதிச்சிருக்கலாம் வெறும் காலில் நடந்து போகும்போது, அப்புறம் வீட்டுக்கு போகும்போது இப்படி காலை வச்சு கையை வந்து காலில் வச்சிங்கன்னா, அது அப்புறம் வாயில் வச்சிங்கன்னா வரலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் வரலாம், நோய் இருக்கிறவங்ககிட்டேருந்து வரலாம், சிம்டம்ஸ் இருக்கிறவங்ககிட்டேருந்து வரலாம், நோய் இருந்து சிம்டம்ஸ் இல்லாதவங்ககிட்டேருந்தும் வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிளென்லினஸ் இஸ் ஃபர்ஸ்ட், கை வாஷ் பண்ணுங்க, ஆல்கஹால் ஸ்வாப்ஸ் யூஸ் பண்ணுங்க, ஆல்கஹால் ஸ்வாப்ஸ் முடியலையா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கிடைக்கும், இல்லைனா லைஃப் பாய் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் டெட்டால் லைஃப் பாய் தானே வாங்கி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை அலம்புங்க, வெளியில் போயிட்டு வந்தால் கை அலம்புங்க. ரெண்டாவது, நிறைய தண்ணி குடிங்க, மெயினாக வெளியில் க்ரௌடட் பிளேசஸ் போகும்போது மாஸ்க் போட்டுட்டு போங்க, ஏதாவது தலைவலி இரும்பல் சளி அப்படி இருந்தால் உடனே டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, வெளியில் ரொம்ப போகாதீங்க, ட்ரை டு மேக் யுவர் செல்ஃப் ஐசோலேட்டட், செக் இட், யூ வில் கெட் ரிலீவ்ட். அஞ்சாவது மெயின் திங் இஸ் யூஸ் ஜிஞ்சர், ஃப்ரெஷ் ஜிஞ்சர் கட் பண்ணி டெய்லி ரெண்டு பீஸ் மூணு பீஸ் சாப்பிடுங்க. ஆறாவது கார்லிக் ஒரு நாலஞ்சு பூண்டை உரிச்சு போட்டு தண்ணியில் சுடு தண்ணியில் நல்லா வேக வச்சுட்டு அந்த ஜூஸை குடிங்க. ஸோ இதை பண்ணிக்கிட்டே வாங்க, யாருக்குமே கொரோனா வைரஸ் இந்தியாவுக்குள்ளே வரவே வராது. அண்ட் மோர் டு இட், தெர் இஸ் அ டைரக்ட் மெசேஜ் ஃப்ரம் மீ டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் டு அதர் ஃபார்மா கம்பெனிஸ் ஆஸ் வெல் அஸ் டு சைனீஸ் கவர்மெண்ட். ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் கொரோனா வைரஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் அ மெடிக்கேஷன், அன் அலோபதிக் மெடிக்கேஷன் விச் கேன் இம்ப்ரூவ் யுவர் இம்யூன் சிஸ்டம் அண்ட் டைரக்ட்லி அட்டாக் த வைரஸ். இஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ரெடி டு ஸ்பான்சர் அண்ட் டேக் அப் திஸ் ப்ராஜெக்ட், ஐ எம் ரெடி டு சர்வ் த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆஸ் வெல் அஸ் அதர் கண்ட்ரீஸ் இன் ப்ரிவென்டிங் திஸ் கொரோனா வைரஸ் அண்ட் ஆல்சோ இன் ட்ரீட்டிங் திஸ் கொரோனா வைரஸ். இட்ஸ் பீன் மை ஓன் ரிசர்ச் விச் ஐ ஹவ் பீன் டூயிங் ஃபார் பாஸ்ட் 5 to 6 years வித் தட் மாலிக்யூல், அண்ட் தட் மாலிக்யூல் வில் ஆக்ட் அகேன்ஸ்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் ஐ எம் ஷுர் இட் வில் ஆக்ட் அகேன்ஸ்ட் கொரோனா வைரஸ். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கேன் கன்சிடர் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, தே கேன் யூட்டிலைஸ் தட் அண்ட் தே கேன் ப்ரிவென்ட் கொரோனா வைரஸ் ஃப்ரம் அட்டாக்கிங் இந்தியா. தேங்க்யூ வெரி மச்.